காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராக்ஷமுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சிக்னல்ஸும் அட்வான்ஸ் சிக்னல்ஸாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த அட்வான்ஸ் சிக்னல்ஸை எப்படி எடுக்கணும், எத்தனாவது கண்ட்ரில் அதை வின் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5:13 டவுன் கொடுத்துருக்கேன். எந்த அசட்னா யூஎஸ்டி பிரேசில் கரன்சி. இந்த கரன்சியில் ஓடிசி மார்க்கெட்டில் இப்போ நான் ட்ரேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5:13 டவுனில் போகணுன்னு சொல்லியிருக்கேன். மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5:10 ஆகுது. இன்னும் 3 நிமிஷத்தில் அந்த கேண்டில் டவுனில் போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டெலிகிராம் வந்து சரி, நான் இப்போ குவோடெக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்ம எந்த அசட் இருக்கணுமோ அந்த அசட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அசட்டை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ 5:13 கீழே போகணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் எப்போனாலும் கீழே இறங்கும். அதாவது 5:13 நான் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி 5:13-12 வரையில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5:13 ஆக போகுது. 5:13 நான் கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுனில் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ டவுனில் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ 5:13 ஆயிடுச்சு. இந்த ஸ்டார்டிங்கில் பெட் பண்ணக்கூடாது யாருமே. அந்த 45 சாண்ட் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல 45 வரும்போது நீங்கள் பெட் பிளேஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் டவுனில் பெட் பிளேஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ $2 டவுனில் நான் பிளேஸ் பண்ணிட்டேன், கீழே போகும் அப்படின்னு. ஸோ இந்த கேண்டில் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டிங்ல அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே அட்வான்ஸாக தான் கொடுக்குறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. ஸோ 5 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூனோ சொல்லிடுறேன். ஸோ அப்படி கணிக்கும் போது நம்ம மார்க்கெட் வந்து சில நேரங்களில் வயலண்டாகவும் போகும், நியூஸ் டைம் இருக்கிறதுனால. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஷோர் ஷார்ட்டாக கொடுக்க வேண்டிய சிக்னல்ஸே லாஸ் ஆகும். அப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கில் எடுத்தால் தான் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவாக போயிட்டுருக்குது. ஸோ அந்த கேண்டில் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங்களுக்கு $4 எடுத்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டுக்கு கேண்டிலில் வந்து நம்ம $2 கட்டணும். லாஸ் ஆச்சுன்னா $4 கட்டணும். அதுவும் லாஸ் ஆச்சுன்னா 8 கட்டணும். 3வது கேண்டில் லாஸ் ஆச்சுன்னா அடுத்து 16 கட்டணும். கடைசி 5வது கேண்டில் பார்த்தீங்கன்னா $38 கட்டணும். ஸோ இந்த மாதிரி 5 கேண்டிலுக்குள்ள நான் சொல்கிற சிக்னலில் பார்த்தீங்கன்னா பக்காவாக அடிச்சுட்டு வரும். பார்த்தீங்கன்னா ஷோர் ஷார்ட் அடிச்சுட்டு 5:13 டவுனில் போகணும்னு சொன்னது. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் ஒரு ட்ரேடை எடுக்கணும். இப்போ வந்து இப்போ நான் அடுத்த சிக்னல் எப்போ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஷோர் ஷார்ட்டாக அடிச்சிடுச்சு. இந்த 5:13 நம்ம கொடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பக்கா என்ன ஆயிடுச்சு. அடுத்து 5:24 கேண்டில் அப்பில் போகணும்னு சொல்லியிருக்கேன். யூரோ யூஎஸ்டி சேம் தான். ஸோ அது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க. நான் அது வரைக்கும் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு டைம் வரையில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்ட்ரிலோட டைம் வந்துடுச்சு. 5:24 அப்பு போக போகுது கண்ட்ரில். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. ஆனால் நான் 5:24 அப்பில் போகணுன்னு சொல்லியிருக்கு. டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப் ட்ரெண்ட் மறுபடியும் கட்ட போகிறேன். டவுன் ஃபார்ம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நான் 45 சென்ட் வரையில் அப்போ தான் கேண்டில் கட்ட போகிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பில் $2 நான் பெட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேண்டில் நமக்கு அப்பில் போகுதா லாஸ்ட்டாக போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சில நேரங்களில் ஷோர் ஷார்ட் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் ஏன்னா இப்போ இந்த இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தான் அப்பில் போய் அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆக போகுது. ஸோ எப்படி பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 நிமிடம் சொல்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸை தவிர்க்க முடியாது. அப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த இடத்துல நடக்காது. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டிங்கில் எடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேண்டிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24-20 சென்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த கேண்டில் இருந்து மேலே போகுதா இல்லை அடுத்த கேண்டில் மாதிரி கீழே வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, இறங்கிடுச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட்டிங்கிலுக்கு $4 எடுத்து வச்சுக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த இடம் இதுக்கடுத்து கேண்டில் மாதிரி அப்பில் தான் போயிட்டுருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஷோர் ஷார்ட் தான் நமக்கு கொடுத்துருக்கு. நம்மளோட சிக்னல் அக்யூரன்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பயப்படாமல் ட்ரேட் எடுக்கலாம்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நமக்கு என்ன ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் தான். மணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் எப்போதுமே நம்ம குவாட்டெக்ஸ் யூசர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒலிம்பிக் யூசர்ஸாக இருந்தாலும் சரி $100 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். அந்த $100 வச்சு நம்ம எப்படி க்ரோ பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ $100 வச்சுக்கிட்டோம்னா நம்ம மார்க்கெட்டிங்கில் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
நான் சொன்ன மாதிரி $2, $4, $8, $16, $32. ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு நமக்கு அக்கௌண்ட்ல பணம் இருந்தாதான் கண்டிப்பா பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ அடுத்தடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குன்னா 5:35 இருக்கு. ஸோ அதையும் வெயிட் பண்ணி என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். அதையும் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கேண்டில் எடுக்க போகிறோம். அடுத்த கேண்டில் எப்போ இருக்கு அப்படின்னா 5:35 இருக்கு. இப்போ 5:34, 5:34 ஆகுது. 5:35 இந்த கேண்டில் எடுக்க போகிறோம். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்த ரெண்டு சிகரனுமே ப்ராப்பராக ஷுவர் ஷாட் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ மூணாவது இருக்கக்கூடிய கேண்டிலும் ஷுவர் ஷாட் அடிக்கும் அப்படின்னு பல பேர் நம்பிக்கிட்டு, நீங்கள் ஒரு $139 வச்சுருக்கீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டாலரில் $50 போடுவீங்க. ஓகே, இந்த கேண்டில் எங்கே போகுதுன்றதை பார்த்துட்டு டவுனில் போக போகுது அப்படின்னு நீங்கள் $50 போட்டு போட்டுட்டா நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டு நீங்கள் செய்வீங்க. ஆனால் அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேண்டிலில் தான் மார்க்கெட்டில் எடுக்கிற சூழ்நிலை வரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ $50 அந்த இதில் கட்டுறேன், டவுனில் போகணும்னு கேட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா டவுனில் போக போது $50 கட்டிட்டேன். இப்போ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுனில் போய் பாசிட்டிவாக போயிட்டுருக்குது. ஆனால் இந்த கேண்டில் ஒரு நிமிஷம் கழிச்சு தான் என்ன ரிசல்ட்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 45 seconds இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான தவறுகளை யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா கேண்டிலுமே ஷோர் ஷாட் அடிக்கும்னு சொல்ல முடியாது, அது அந்த கிராஃபை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சிக்னல் பிரேக் டவுன் ஆகுது, எந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து கேண்டில் போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் போகும்போது நம்ம டவுன் ட்ரெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக அந்த லாஸ் ஆக தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா $79 இருக்கும். நம்ம $100 கட்டினா தான் இந்த $50 ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ நமக்கு அவ்வளோ பணம் இல்லை அப்போ அப்படின்றப்போ நம்ம குறைஞ்ச கேபிட்டல் வச்சு பண்ண முடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ நம்மளால் மார்க்கெட்டிங்கில் எடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லாஸில் போக போது நமக்கு. ஸோ அதனால் அப்போ நான் மார்க்கெட்டிங்கில் எடுத்துட்டேன், $20 பெட் பண்ணி மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னா நான் இந்த இடத்துல $2 கெட்டியிருந்தேன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல $4 கட்டி நான் ப்ராஃபிட்டில் முடிச்சிருப்பேன். ஆனால் இங்கே எடுத்தும் போதே ஷுவர் ஷாட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி $50 கட்டினேன், $50 லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணது $100 போனோம், $100 இல்லை. அதனால் சரி ஓகேன்னு $20 போடுறேன். சப்போஸ் இதுவும் லாஸ் ஆச்சுன்னா $40 போடணும். நம்ம எப்படி கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நமக்கு அந்த லாபன்றது கிடைக்கும். ஒரே நாளில் பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ள ட்ரேடிங்குள்ளே வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ லட்சத்தில் பணம் வச்சுருந்தாலும் அந்த பணம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டே லாஸில் தான் முடியும். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலும் அப் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மார்க்கெட்டிங்கில் எடுக்கணும் அப்படின்னா $40 எடுத்து வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா $59 இருக்குது. சரி ஓகே, கேபிட்டல் கம்மியாகனு ஒரு $25 எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு $20 எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இது லாஸ் ஆகி மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பேசிகிட்டே கவனிக்காமல் வந்து மறுபடியும் டவுனில் கட்டிட்டேன். ஸோ இது ரெண்டாவது கேண்டில் அடிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் லாஸ் ஆகி செகண்ட் கேண்டில் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் எப்போதுமே ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட்டோடு நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ். ஸோ ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட்டோடு நீங்கள் விளாண்டிங்கன்னா கரெக்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எது பண்ணாலும் கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் $50 கட்டி லாஸாக $20 கட்டி ப்ராஃபிட் பண்ணிட்டேன், திரும்ப மறுபடியும் $20 ப்ரிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேண்டில் எனக்கு கீழே இறங்கினா தான் எனக்கு லாபம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க, தெரியாதவங்க டச் ஆகிடுச்சி அப்படின்னா கூட அன்னைக்கு கூட ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க, $100 வச்சுருந்தேன் ப்ரோ தெரியாமல் கைப்பட்டு அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னீங்க. ஸோ அந்த மாதிரி தவறு பண்ணிடாதீங்க. எப்போதுமே பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியே வரும்போது நீங்கள் அமௌண்ட்டை கம்மி பண்ணி வச்சுட்டு எக்ஸிட் ஆகுங்க, அது நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எனக்கு மறுபடியும் ப்ராஃபிட்டில் தான் போக போகுது. ஏன்னா இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் கொடுத்தேன். ஸோ தெரியாமல் ஒரு இடத்துல மார்க்கெட் வைலண்டாக இருக்கிற டைமில் நீங்கள் பெட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த லாஸ் அப்படின்னு பாட்டிருங்க. ஸோ நீங்கள் ரிகவர் பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் பெட் பண்ணும்போது அது லாஸில் தான் முடியும். ஸோ அப்போ நீங்கள் ட்ரேடிங்கை வெறுத்து ட்ரேடிங் விட்டு வெளியே போயிடுவீங்க. அதான் நான் சொல்ல வர்றது, மொத்தத்தில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அக்கௌண்டில் கேபிட்டல் குவாட்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஒலிம்ப் ட்ரேடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு யூஸராக இருந்தாலுமே அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது $100 இருக்கணும். $100 வச்சு தான் நம்ம ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ மூலம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மார்க்கெட்டிங் எப்படி எடுக்கணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5வது கேண்டிலுக்குள்ளே ஷுவராக அடிச்சிடும். நீங்கள் பயப்படாமல் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட்டும் விளாண்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் 5:35 வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது கேண்டில் அடிச்சிருக்கு.
ஸோ நான் ஷோர் ஷாட்னு அந்த மாதிரி மெசேஜ் பண்ணி போடுவேன். அப்படி ரெண்டாவது கேண்டில் அடிச்சதுன்னா அந்த மாதிரி டிக் போட்டு டூ கேண்டில்னு போடுவேன். அப்படின்னா செகண்ட் கேண்டில் அடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கடைசி சிக்னல் பார்த்தீங்கன்னா 5:44 இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் நான் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணேன். ஸோ சனி ஞாயிறுகளில் யாருமே அதிகமாக ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓடிசி மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து லாஸை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், பை பை, சி யூ. நம்ம விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 5-10 சேனல் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டாக மெசேஜ் பண்ணி என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் எப்படி பண்ணணுன்ற டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விஐபியில் ஜாயின் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஓகேவா காய்ஸ், தேங்க்யூ.